அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎம்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 5/8/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். தமிழகத்தில் புதிதாக 7 புதிய பேருந்து நிலையங்கள் தொடங்க ரூபாய் 237 கோடி ஒதுக்கீடு. எந்தெந்த இடத்துல 7 புதிய பேருந்து நிலையங்கள் தொடங்கப்பட உள்ளதுன்னா, காஞ்சிபுரம், திருத்தணி, மயிலாடுதுறை, தருமபுரி, நாமக்கல், திருவண்ணாமலை, திண்டிவனம். உச்சநீதிமன்றத்தில் முதல் முறையாக 3 பெண் நீதிபதிகள் ஒரே நேரத்தில் பணிபுரி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் இதுவரை இல்லாத அளவில் முதல் முறையாக 3 பெண் நீதிபதிகள் ஒரே நேரத்தில் பணிபுரி இருக்கிறார்கள். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பானுமதி, இந்து மல்ஹோத்ரா, இந்திரா பானர்ஜி. பானுமதி, இந்து மல்ஹோத்ரா, இந்திரா பானர்ஜி. நாட்டின் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் காஷ்மீர் மாநிலத்தில் அசியா சொத்துக்களை வாங்க முடியாது என்று குறிப்பிடும் சட்ட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 35A. எதற்காக இந்த இடத்துல இந்த சட்ட விதியை சொல்கிறேங்கன்னா, தற்போது இந்த சிறப்பு சட்டத்தை நீக்குவதற்காக உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக தற்போது இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் காஷ்மீர் மாநிலத்தில் அசியா சொத்துக்களை வாங்க முடியாது என்று குறிப்பிடும் சட்ட விதி Article 35A. இந்தியாவில் பொருளாதார குற்றங்கள் செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி செய்வோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் தந்துள்ளார். உண்மையான பசு பாதுகாவலர்களுக்கு அடையாள அட்டை வழங்க திட்டமிட்டுள்ள மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம். உண்மையான பசு பாதுகாவலருக்கு அடையாள அட்டை வழங்க திட்டமிட்டுள்ள மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம். பிரேசில் நாட்டில் உள்ள பெலின் நகரில் உள்ள ஃபெடரல் பல்கலைக்கழகம் செருவயல் ரமணாவை கருத்தரங்கில் பேச சிறப்பு அழைப்பாளராக அரசு சார்பில் அழைத்துள்ளது. பிரேசில் நாட்டில் உள்ள பெலின் நகரில் உள்ள ஃபெடரல் பல்கலைக்கழகம் செருவயல் ரமணாவை, அதாவது கேரளாவைச் சேர்ந்த செருவயல் ரமணாவை கருத்தரங்கில் பேச சிறப்பு அழைப்பாளராக அரசு சார்பில் அழைத்துள்ளது. எதற்காக இவரை அழைத்துள்ளார்னா, இவர் வந்து பழமையான முறையில் இயற்கை முறையில் விவசாயத்தை மேற்கொண்டு வருவதாலும், மேலும் இயற்கை விவசாயத்தை பாதுகாத்து வருவதாலும் இவரை வந்து சிறப்பு பேச்சாளராக அழைத்துள்ளது. பிரேசில் பல்கலைக்கழகம், அதாவது ஃபெடரல் பல்கலைக்கழகம் அழைத்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தின் ஜாபுவா மாவட்டத்தின் புகழ்பெற்ற கருப்பு கோழி இறைச்சிக்கு, அதாவது காடக்நாத் கோழி இறைச்சிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. அப்போது கருப்பு கோழி இறைச்சிக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் மத்திய பிரதேச மாநிலம். இ பாதுஷான் ஆர்ட் திட்டத்தை மத்திய விவசாய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மேலும் இ பாதுஷான் ஆர்ட் கோ என்ற இணையதளத்தையும் வெளியிட்டுள்ளது. இந்த இணையதளத்தின் மூலம் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான கால்நடை இனங்கள், புதிய இனங்கள் மற்றும் அவை கிடைக்கும் இடங்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இ பாதுஷான் ஆர்ட் கோ என்ற இணையதளத்தின் மூலம் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான கால்நடை இனங்கள், புதிய இனங்கள் மற்றும் அவை கிடைக்கும் இடங்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மீஒலி இடைமறிப்பு ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மீஒலி இடைமறிப்பு ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இந்த மீஒலி இடைமறிப்பு ஏவுகணைக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை. 2018 ஆண்டிற்கான 17 வயதிற்குட்பட்ட பிரிக்ஸ் பெண்கள் கால்பந்து போட்டி நடைபெற்ற இடம் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகர். இந்த அண்டர் 17 பிரிக்ஸ் பெண்கள் கால்பந்து போட்டியில் பட்டம் வென்ற அணி பிரேசில். இதில் இரண்டாம் இடம் பிடித்த அணி சீனா. 2018 ஆண்டிற்கான 17 வயதிற்குட்பட்ட பிரிக்ஸ் பெண்கள் கால்பந்து போட்டி நடைபெற்ற இடம் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகர். இதில் பட்டம் வென்ற அணி பிரேசில் அணி. இரண்டாம் இடம் பிடித்த அணி சீனா. சர்வதேச கோல் போட்டியில் இந்திய வீரர் ககன்ஜீத் புல்லார் சாம்பியன் பட்டம் வென்றார். சர்வதேச கோல் போட்டியில் இந்திய வீரர் ககன்ஜீத் புல்லார் சாம்பியன் பட்டம் வென்றார். இந்த சர்வதேச கோல் போட்டி எங்கு நடைபெற்றதுன்னா, பிஜி நாட்டின் நடதோலாப்பே என்ற இடத்தில் நடைபெற்றது. 2018 உலக பேட்மிண்டன் போட்டி நடைபெற்ற இடம் நான்ஜிங் நகர் சீனா. இதில் பட்டம் வென்றவர் கரோலின் மரின், ஸ்பெயின் வீராங்கனை வந்து வென் பண்ணியிருக்காங்க. மேலும் இதில்
இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தவர் இந்தியாவைச் சேர்ந்த பி.வி. சிந்து மீண்டும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 2018 உலக பேட்மிண்டன் போட்டி நடைபெற்ற இடம் நான்ஜிங் நகர், சைனா. இதில் பட்டம் வென்றவர் கரோலின் மரின், ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். இதில் தோற்றவர் பி.வி. சிந்து. இவர் இதற்கு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இரண்டாவது மெரினா ஓபன் AITA ரேங்கிங் வீல்சேர் டென்னிஸ் போட்டி நடைபெற்ற இடம் சென்னை. இதில் ஆண்கள் பிரிவில் கர்நாடகாவின் சேகர் வீராசாமி முதலிடம். இதேபோல் பெண்கள் பிரிவில் கர்நாடகா வீராங்கனை பிரதிமா ராவ் முதலிடம். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சேகர் வீராசாமி, பாலச்சந்தர் முதலிடம். பெண்கள் இரட்டையர் பிரிவில் பிரதிமா ராவ், ஷில்பா முதலிடம். 14வது பெண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்ற இடம் லண்டன். இதில் நெதர்லாந்து பட்டம் வென்றது. 8வது முறையாக வின் பண்ணியுள்ளது பெண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்து அணி. இதில் இறுதிப் போட்டியில் தோற்ற அணி அயர்லாந்து அணி. 14வது பெண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நடைபெற்ற இடம் லண்டன். இதில் நெதர்லாந்து அணி பட்டம் வென்றது 8வது முறையாக. இறுதிப் போட்டியில் தோற்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அணி. இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரியை ஆசியாவின் சின்னமாக AFC அறிவித்துள்ளது. ஆசியா ஃபுட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரியை ஆசியாவின் சின்னமாக AFC அறிவித்துள்ளது. இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரியை ஆசியாவின் சின்னமாக AFC அறிவித்துள்ளது. கியூபாவில் 1976 பிறகு முதன்முறையாக அரசியல் சட்டம் முழுமையாக திருத்தி எழுதப்படுகிறது. எந்த நாட்டில் 1976 பிறகு முதன்முறையாக அரசியல் சட்டம் முழுமையாக திருத்தி எழுதப்படுகிறதுனா கியூபா நாட்டில் தான் திருத்தி எழுதப்படுகிறது. ஆஸ்திரேலிய மாஸ்டர் செப் 2018 சமையல் போட்டியில் பட்டம் வென்றவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சசி செல்லையா. ஆஸ்திரேலிய மாஸ்டர் செப் 2018 சமையல் போட்டியில் பட்டம் வென்றவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சசி செல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.